வணக்கம். பாருங்கள், பன்னீர் கறி வைப்போம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு சட்டியில் பன்னீரை பொரித்தெடுக்க வேண்டும். நெருப்பை குறைத்த அளவு வைத்து பொன்னிறமாக வரும் வரை பொரித்தெடுக்க வேண்டும். ஒரு பக்கம் பொரிந்ததும் மறுபக்கம் திருப்பி பொன்னிறமாக வரும் வரை பொரிக்க வேண்டும். ரெண்டு பக்கமும் பொரிந்தவுடன் வேறு பாத்திரத்தில் மாற்றவும். ஒரு பாத்திரத்தில் ரெண்டு தேக்கரண்டி எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் அரை தேக்கரண்டி கடுகு போட்டு பொரிக்க விடவும். அதனால் வெட்டி வைத்த வெங்காயம் போட்டு வதக்கி விடவும். பொன்னிறமாக வந்தது. அந்த வெட்டி வைத்த உள்ளி இரண்டையும் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். பொன்னிறமாக வதங்கியதை அதனுள் ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் போட்டு வதங்க விடவும்.
அரைத்தேக்க ரெண்டு வெந்தயம், ஒரு பவுண்டு கருவேப்பிலை போட்டு கிளறவும். ஒரு தக்காளி பழம் அதன் போட்டு வரச்சேன். நன்றாக வழங்கியது. ஒரு அளவான உருளைக்கிழங்கு வச்சு அதனை போட்டு நன்றாக கிளறவும். அதை மூடி அழிக்கவும். உருளைக்கிழங்கு அவிந்ததும் கேரத்துக்கேற்ப தூள் கறித்தூள் போட்டு நன்றாக கிளறி தேவைக்கேற்ற அளவு உப்பு போட்டு ஒரு கப் தண்ணி விட்டு கிளறி மூடி அவிக்கவும். உருளைக்கிழங்கு அவிந்தது அதனால் கொதித்து வைத்த தண்ணீரை போட்டு நன்றாக வதக்கவும்.
நன்றாக கிளறியவன் மூடி 5 நிமிடம் மூடி அவிக்கவும். நன்றி, வணக்கம்.